மே மாதம் வணக்க மாதத்தின் 27வது மன்றாட்டு மாலை வெசல் ஆஃப் சிங்குலர் டிவோஷன். அத்தியந்த பக்தி உடைத்தான பாத்திரமே, குவிந்து கிடக்கும் அறியாமையை கூட்டித் தள்ளிவிடும் ஆசிரியர் மீது கொள்ளுகின்ற அலாதி பிரியம் குருபக்தி. கண்களை மூடி கைகளை குவித்து கவனம் சிதறாது கடவுளை கும்பிடுவது தெய்வபக்தி. பரம்பொருளோடு பரவசமாய் ஒன்றிப்பது பக்தி எனலாம். கடவுளிடம் நாம் காட்டுகின்ற அன்பு பக்தியாய் பரிணமிக்க குறைந்தபட்சம் 2 குணாதிசயங்களை குறிப்பிட வேண்டும். முதலாவது, பக்தன் உலகத்தை மறந்திடுவான். 2வது, அவன் தன்னையே மறந்திடுவான். அவனது நினைவுகளில் நிலைத்து நிற்பது நித்திய இறைவன் மட்டுமே. உப்புச்சிலை கடலுக்குள் உருவிடந்து கரைவது போல கடவுளுக்குள் பக்தன் கரைந்து போகிறான். எங்கும் நீரே, எல்லாம் உமதே, என்னுடையது என்று எண்ணிக்கொள்ள ஏதுமில்லை என்பான் பக்தன். கடவுளிடம் தன்னையே கையளிப்பது, ஒப்பற்ற இறைவனிடம் தன்னையே ஒப்படைப்பது மரியாள் மெச்சிக்கொள்ளக்கூடிய மேன்மையான பக்தி கொண்டிருந்தார். கடவுளின் விருப்பத்தை செய்வதே கடமையாக கொண்டிருந்தார். தற்புகழ்ச்சி அழிந்து தற்பரனின் புகழ் பாடினார். பாசமகள் சொல்படியே பணியாளர்கள் செய்ய வேண்டும் என்று பக்குவமாய் எடுத்துரைத்தார். ஜபத்திலே நேரத்தை செலவழிக்க மறக்கவில்லை. நிகழ்ந்தவற்றையெல்லாம் நினைவிலே அசை போட்டு தினந்தோறும் அவர் தியானித்து வந்தார். கடவுளிலே தன்னை கரைத்து கொண்டார். ஆகவேதான் மரியாளை பார்த்து அத்தியந்த சிறப்பான பக்தி உடைத்தார பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. மரியே வாழ்க.